நல்லாதான் ப்ரோ பண்ணியிருக்கா போல விஷால்லாம் படம் நல்லா ரொம்ப லாஜிக்கே ஓரளவுக்கு அடிதான் இருக்கு பட் நடிப்பு நல்லாதான் நடிச்சிருக்கா போல சூப்பரா இருந்தது ப்ரோ மஜா வந்து படம் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. அதான் நம்ம ரொம்ப ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது மூவி பார்த்தீங்கன்னா. படம் பார்க்கணுமா ஃபேமிலியாக பார்க்கணுமா வரலாம், நல்லா ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா வரலாம் ப்ரோ. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும்னு நினச்சா எப்படி சொல்லலாம், ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டுமே. நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படி இல்லை, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வேறு லெவலில் இருந்துச்சு மூவி. மெசேஜ் என்னென்னா, மெசேஜ் ஒன்று சின் சிம்பிள் கான்செப்ட் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் எடுத்துக்காங்க, கான்செப்டே போலீஸ் தான் ப்ரோ. போலீஸ் பார்த்தீங்கன்னா ஐஜி எஸ்ஐ டிஐஜி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் மட்டும்தான் பெரிய ஆள்னு நினச்சிக்கவே கூடாது. ஒரு கான்ஸ்டபுளும் பெரிய ஆள் தான், கான்ஸ்டபுள் தான் இறங்கியே வேலை செய்கிறாங்க ப்ரோ. கான்ஸ்டபுள் தான் இறங்கி வேலை செய்கிறாங்க, அது அந்த மெசேஜை சொல்லியிருக்காங்க உள்ளே. கண்டிப்பாக கான்ஸ்டபுள் மட்டும் தான் இறங்கி வேலை செய்கிறாங்கன்றதை க்ளீனாகவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டபுள் இல்லைனா போலீஸே இல்லை. ஏன்னா பேசிக்கில் இருந்தானே ப்ரோ அடிமட்டம், அவங்க தான் அடிமட்டமே. அடிமட்டத்தை அடிமட்டமாகவே தள்ளி விட்டு போயிட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க படத்தில், கான்ஸ்டபுள்னா இப்படியோ இருப்போம் அப்படின்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பாங்க ப்ரோ. அந்த ரோலை வேறு லெவலில் கொண்டு வந்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஃபைட் எப்படி சொல்கிறதுனா, ஸ்க்ரீன் ப்ளேவும் வேறு லெவலில் இருந்துச்சு, ஃபைட் சீனும் வேறு லெவலில் இருந்துச்சு. விஷாலை பற்றி நம்மளுக்கே தெரியும், அவரோட ஃபிட்னஸும் சரி அவரோட ஃபைட்டிங்கும் சரி வேறு லெவல். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. லாஜிக்கே இல்லை தான் ப்ரோ. இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா எப்படி சொல்கிறதுனா, அவரோட விஷால் பர்சனாலிட்டி நான் சொல்கிறேன். இப்போ அந்த கான்ஸ்டபுள்ன்ற பர்சனாலிட்டியை ப்ரூவ் பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கணுன்னா இப்படி பண்ணி தான் ப்ரோ ஆக முடியும். RRR அவர் 100 பேர் அடிப்பார் அது மட்டும் ஆகா ஓகோன்னு சூப்பரான்னு சொன்னீங்க. லட்டியில் அடிப்பார் அதே மாதிரி தான் இவர். கான்செப்டே லத்தி தான் ப்ரோ. அதான் அந்த இப்போ எஸ்ஐ டிஐஜி அவங்களாம் துப்பாக்கி வச்சுன்னு போவாங்க, ஆனால் இவர் என்ன லத்தி மட்டும்தான் கான்ஸ்டபுளுக்கு. அந்த அதனால் என்னென்ன மெசேஜ் கொடுக்க முடியும் அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ப்ரோ. சரி, ஆனால் ரொம்பலாம் இல்லை எப்படி சொல்ல, நம்ம நாடா இதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்களா 100 பேர் ஒரு ஆளால் அடிக்க முடியாது, அப்பா என்னடா இப்படிலாம் அடிக்கிற அப்படிலாம் இருக்காது, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ரொம்பலாம் இருக்குது, ரியாலிட்டியாக தான் ப்ரோ இருக்குது, ரியாலிட்டியாக தான் இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. மெசேஜ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, நார்மல் ஆக்ஷன் மூவி தான் அவ்வளோ. ஆமாம், அதை ஒரு லாஜிக்லாம் இல்லை ப்ரோ. படத்தில் நம்ம லாஜிக் பார்த்தா படமே பார்க்க முடியாது. ஸோ ஆக்ஷன் இப்போ நல்லாயிருக்கு. பீட்டர் என்னோடய கோரியோகிராஃபி நல்லாயிருக்கு, கம்பேக் தான் ப்ரோ நல்லாயிருக்கு. பட்டு மற்ற படத்தை விட இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு, ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. படம் சுமார் ஆவரேஜ் தான். இது வரைக்கும் ஆனால் பார்க்காத விஷால இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் கொடுத்த ரோல் கண்டிப்பாக கரெக்டாக நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸில் சென்டிமெண்ட்லாம் சும்மா சொல்லலாம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டார்டிங்கில் இந்த அதே இது கடைசி எண்டிங் வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நிஜமாலே ஆக்ஷன் சரி சென்டிமெண்ட்டும் சரி நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷால இதில் கண்டிப்பாக காமிச்சிருக்காங்க. ஈவன் மியூசிக் ஆவரேஜ் தான், அந்தளவுக்கு இல்லை தான் லத்தியில். பட் பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அவர். பிஜிஎம்ஸ் அதுவாக சும்மா சொல்கிறது, பட் இதில் நல்லா இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆ ஓகே தான், ஒர்த்து தான், அந்தளவுக்கு ஒர்த்து தான். பார்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும். ஆ நல்லா இருக்கும். ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ சூப்பராக தான். அடிக்கிறதுலாம் அது தெரியல, பட் அது 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 அவர் வந்து அடிக்கலாம்னு சொல்கிறாரு ஒரு இது மாதிரி. ஆ வருத்த வருத்த வர நல்லா இருந்தேன் மேம். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. இதில் மெசேஜ்னு பார்த்தா ஒரு கான்ஸ்டபுளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யார் இந்த போலீஸும் இது பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் அப்பாவோட அப்பா பையனோட சென்டிமெண்ட் இருக்குது, அது நல்லா இருக்குது பார்க்கலாம். சரியான கூத்து ப்ரோ, தரமாக இருக்கு. லாக் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான், செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை. ஹாஸ்டில் இல்லை, தரமாக இருக்குது. அவனி வேணுக்கு அப்புறம் இதுதான் மெசேஜ் என்ன தெரில. ஓசியில் டிக்கெட் கொடுக்குறானாங்க, நாங்களும் வந்துட்டோம்.